the bell icon on YouTube and don't miss another update. உக்ரைன் யுத்தம் இப்போதைக்கு நிற்காது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. காரணம், மூன்று பேர்கிட்டேருந்து வந்த அறிவிப்பு தான். ஒன்று, ரஷ்ய தரப்பு பிடிக்கக்கூடிய பகுதிகள் அனைத்திலும் மிக விரைவில் நாங்கள் ஒரு வாக்கெடுப்பு எடுக்க போகிறோம். அதன் மூலியமாக அவங்க தனியாகவோ ரஷ்யாவோட இணைக்கிற அந்த ஒரு தேர்தல் மிக விரைவில் நடக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை எதிர்த்து உக்ரைன், அப்படி ஒரு வேளை தேர்தல் நடந்துச்சுன்னா அனைத்து பேச்சுவார்த்தையும் ரத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. மூன்றாவதாக, அமெரிக்கா அடுத்த கட்டமாக உக்ரைன் இப்போ களத்தில் ஒரு வெற்றி பாதையை நோக்கி போகக்கூடிய ஹைமாஸ் ரக யூனிட்டுகள் பெரும் அளவு உக்ரைனுக்கு தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூன்று விஷயமும் உக்ரைன் ரஷ்யா யுத்தம் களத்தை இன்னமும் அதிக வீரியத்தோட நகர்த்த போகுது அப்படிங்கிறது ஏறக்குறைய உறுதியாயிருச்சு. ரஷ்யாவை பொறுத்த வரையும் நாங்கள் கணிசமான அளவுக்கு அமெரிக்க ஆயுதங்களை அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, குறிப்பாக ஹைமாஸ் ரக ஆயுதங்களை அழிச்சிட்டோம் அப்படின்னு. ஆனால் உக்ரைன் தரப்பு வழக்கம் போலவே மறுத்துருச்சு. அமெரிக்கா இந்த தடவை மறுக்கிறதுக்கு பதிலாக எவ்வளோ யூனிட்டுகள் ரீப்ளேஸ் பண்ணணுன்னாலும் அமெரிக்காவால் பண்ண முடியும். அதை பண்ணுறக்காக 24 மணி நேரமும் உக்ரைனில் இதுக்கு சம்மந்தப்பட்ட நபர்களோட இங்கே பென்டகன் டிஸ்கஸ் பண்ணி மிக விரைவில் அடுத்த ஒரு பேக்கேஜ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 10 பில்லியனுக்கு மேலே உக்ரைனுக்கு தரப்பட்டாச்சு. அடுத்த பேக்கேஜ் அப்படிங்கும்போது 10 பில்லியனை தாண்டி போகுது அப்படிங்கிறதா. ஏறக்குறைய இது ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டுக்கு அமெரிக்கா அந்த களத்தில் செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ தான் இன்னொரு விஷயம் அமெரிக்காவில் உள்ள திங்க் டேங்க்களை கிளப்பி விடக்கூடிய விஷயமா இருக்குது. இதுக்கு அமெரிக்கா கிட்ட கட்டாயம் பதில் இருக்கும். இது அமெரிக்காவுக்கு தெரியாமல் நடக்கவும் வாய்ப்பு இல்லை. என்ன அப்படின்னா, உக்ரைன் களத்துக்கு அமெரிக்கா பம்ப் பண்ண ஆயுதங்கள் சரி, ரஷ்யா அழித்த ஆயுதங்கள் சரி, ரெண்டையுமே பெரிய அளவு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரஷ்யா சொல்லக்கூடிய நம்பர்கள் தப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், இல்லை சரின்னே எடுத்துக்கிட்டாலும், மீதி ஆயுதங்கள் எங்கே அப்படின்னு தான் கேட்கப்படுது. காரணம், இப்பயுமே என்றைக்குமே நாள்தோறும் உக்ரைன் டெலிவரி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நாள்தோறும் ஷார்ட்டேஜில் தான் இருக்காங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏறக்குறைய 40% ஆயுதங்கள் தான் களத்துக்கு போகுது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான ஒரு ரிப்போர்ட்டை அந்த நிறுவனம் வெளியிட்டிருக்கு. இதுதான் இன்றைக்கி உலகம் பூராமே பேசும் பொருளாகுது. காரணம் என்ன அப்படின்னா, பெரிய அளவில் ஆயுதங்கள் பம்ப் பண்ணப்படுது அமெரிக்கா, இதில் கணிசமான அளவு. மற்ற நாடுகளும், ஐரோப்பிய நாடுகள் பெரிய அளவு தராங்க. இது எல்லாமே ரஷ்யாவால் அழிக்கப்படுதான்னு கேட்டால் இல்லைங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, களத்துக்கு போகிறதே 40% தான் அப்படிங்கிறாங்க. மிச்ச யூனிட்டெல்லாம் எங்கே அப்படிங்கிறதான் கேள்வி. மிச்ச யூனிட் ஸ்மகுள் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஃப்ரம் த டே ஒன் அப்படிங்கிறாங்க. அதை உக்ரைனால் நிறுத்த முடியல, ஜெலன்ஸ்கியாலையும் நிறுத்த முடியல, அமெரிக்காவாலையும் இதுவரையும் நிறுத்த முடியல. அந்த ஆயுதங்கள் அனைத்தும் ஸ்மகுள் ஆகி பல்வேறு இடங்களுக்கு போகுது அப்படிங்கிறதான். இதில் யாருக்கு லாஸாக இருக்கும் அப்படின்னா, இந்த ஆயுதங்களை கட்டாயம் பிளாக் மார்க்கெட்டில் எந்த ஒரு நாடும் வாங்கியிருக்க போகிறது கிடையாது. ஏதோ பிரிவினைவாத குழுக்களோ தீவிரவாத குழுக்கள் கிட்ட தான் இந்த ஆயுதங்கள் போகுது. அப்படி போகும் பட்சத்தில் மேக்சிமம் மிடில் ஈஸ்ட் பகுதி தான் அதில் நம்பர் 1 டார்கெட்டாக வந்து நிற்கிது. அதுக்கடுத்து ஆப்ரிக்கா, ஏசியா போன்ற பகுதிகள் வரும்னு சொல்லப்படுது. இப்படி அந்த ஆயுதங்கள் எங்கே போனாலும் சரி, இன்றைக்கி நிலைமையில் இந்த யுத்தத்தை முடிச்சுட்டு அமெரிக்கா ரிட்டையர்ட் ஆக போகிறது கிடையாது. வேறு எங்கேயோ ஒரு யுத்தத்தை வளர்க்க தான் போகுது. அதுக்கு இந்த ஆயுதங்கள் போகக்கூடிய அந்த இனக்குழுக்கள் ஆக்ரோஷமாக வளர்ந்து உள்நாட்டு குழப்பங்கள் வந்தால் அதுக்கப்புறம் அந்த பகுதிக்கு நம்ம விரைந்து போயிருக்கலாம் அப்படிங்கிறதான் அமெரிக்காவோட திட்டம். அதனால் ஆயுதங்கள் போகுது, அதை அமெரிக்கா தடுக்கலாம், ஆனால் தடுக்கிறதுக்கு எண்ணம் கிடையாது. அதே சமயம் இப்போ இந்த வார் ஸ்டடியெலாம் வெளியில் வர ஆரம்பிச்சப்பாடு அமெரிக்காவுக்கும் உள்நாட்டில் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. காரணம், அங்கேயுமே பொருளாதார சிக்கல் இருக்குது, அதையும் மீறி தான் பல்வேறு பேக்கேஜ்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வராங்க. இப்போ இவ்வளவு நாள் கழித்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அமெரிக்காவிலேருந்து முக்கியமான ஒரு படை தளபதியை உக்ரைனில் கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. அவரோட முழு வேலையும் உக்ரைனுக்குள்ளே டெலிவரி எடுக்கக்கூடிய ஆயுதங்கள் உக்ரைனோட களத்துக்கு போதா, முக்கியமாக போர்க்களத்துக்கு போதா அப்படிங்கிறதா. அதை தாண்டி அதோட டைரக்ஷன் வேறு பக்கம் மாறாமல் பார்த்துக்கிறது ஒன்று தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இப்போ ஏறக்குறைய இந்த போஸ்டிங் போட்டது மூலியமாக ஆயுதங்கள் போகலை அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. ஆயுதங்கள் பெரிய அளவில் இன்கேஸ் 60 போச்சு 70 போச்சு 30 பிளாக் மார்க்கெட்டுக்கு போச்சு அப்படின்னாலே பிரச்சனை தலைக்கு மேலே தான். இதில் உக்ரைன் நாடு ரஷ்யாவோட முழு தாக்குதலுக்கு ஆளாகிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில்
40% தான் களத்துக்கு போகுது, 60% வெளியில் போகுது அப்படின்னா அந்த நாட்டில் உள்ள நபர்கள் எவ்வளவு பெரிய ஊழல் பெருச்சாலிகளாக இருப்பார்கள் அப்படிங்கிறது இதிலிருந்தே தெள்ள தெளிவாக தெரியுது. ஏற்கனவே இந்த ஆயுதங்களை வச்சு நாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடையாது. ஏற்கனவே இந்த நபர்கள் பூரா சிஸ்டத்தில் உட்கார்ந்து பல்வேறு ஊழல்கள் செஞ்சு கொள்ளையடிச்சு தான் வச்சுருப்பாங்க. அதையும் தாண்டி இதுலையும் கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிறக்காக 60% வெளில போயிருக்கு. ஜெலன்ஸ்கி பெரிய ஹீரோவா எல்லார் மத்தியிலையும் காட்டப்படுறார் அப்படிங்கிறது இதிலருந்தே நிரூபணமாகுது. இன்கேஸ் அவர் ஹீரோவாக இருந்தால் அவர் தலைமையிலான உக்ரைன் மிக விரைவில் ஊழலற்ற நாட்டில் பட்டியல்களில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறியாச்சு போயிருக்கணும். ஆனால் ஏறக்குறைய 122 இடத்துல தான் இருக்குது. மொத்த நாடுகளோட எண்ணிக்கையே 150-180 தான் இருக்கும். இதுதான் அங்கே அடிப்படை பிரச்சனை. இந்த மாதிரி ஊழல்வாதிகள்கிட்ட நாடு இருக்கிறது தான் பிரச்சனையே. இல்லை அப்படின்னா இந்த யுத்தத்தை ரொம்ப ஈஸியாக தவிர்த்துருக்கலாம். இவ்வளவு தூரம் உக்ரைனோட ஒட்டுமொத்த கட்டமைப்பும் அழிஞ்சு இன்னைக்கு கேள்விக்குறியாக்கிறது யாரோட வாழ்க்கை அப்படின்னா அங்கே உள்ள உக்ரைனோட சாதாரண பொதுமக்களோட வாழ்க்கை தான். இப்போ தலைமையில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே நல்ல ஒரு எதிர்காலம் அமெரிக்காவில் காத்துக்கிட்டு இருக்கும். உக்ரைன் வெற்றி தோல்வியை தாண்டி இனி வரும் நாட்கள்லையாச்சும் உக்ரைன் ஓரளவு ரஷ்யா கிட்ட டிமாண்ட் வச்சு ஜெயிக்க முடியும் அப்படின்னா இந்த அதிகாரி, அமெரிக்கா நியமிக்கப்பட்ட இந்த அதிகாரி ஓரளவுக்கு ஆயுதங்களை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் ரஷ்யாவுக்கு தலைவலி கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஒருவேளை ரஷ்யா முழுவதும் வெளியேறி உக்ரைன் முழுவதும் இவர்கள் கைக்கு வந்தாலும் சரி, இல்லை பாதி உக்ரைன் கிடைச்சாலும் சரி, மீண்டும் இதே போல் நபர்கள் அங்கே அதிகாரத்துக்கு இருந்தாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கி நிலைமைக்கு ஐரோப்பாவில் எல்லா நாட்டுக்கும் பிரச்சனை இருக்குது. எல்லா நாட்டுக்குமே ஏதோ ஒரு நாட்டு மூலமா அச்சுறுத்தல் இருக்குது. ஆனால் இங்கே மட்டும் போர் வெடித்து இவ்வளவு மோசமாக நிலைமை போனதுக்கு என்ன காரணம்? ஒன்றே ஒன்று தான், ஊழல் தான். நாட்டுப்பற்று இல்லாத நபர்கள் உக்ரைனில் உட்கார்ந்து நாட்டை ஆள்றதோட விளைவு.